தேர்தல் நாள் அறிவித்த பின் இந்தியா முழுவதும் மக்கள் மிகவும் பரபரப்பாகவே இருக்கிறார்கள். முன்னணி கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் என்னவாக இருக்கும்? மோடியா ராகுலா? யார் பிரதமர் வேட்பாளர்? 5 வருடம் மக்களை வாட்டி வதைத்த பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என பல கேள்விகளுக்கு விடை தேடும் நிலையில் காஷ்மீரில் இருக்கும் இந்த பகுதியை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வருடம் முழுவதும் மக்கள் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இடம் என்றால் அது காஷ்மீராகத்தான் இருக்க முடியும். அதிலும் இந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஜம்மு ஸ்ரீநகருக்கு அடுத்ததாக 10.7 லட்சம் மக்கள் வாழும் ஒரு மாநிலம் அனந்த்நாக். அனந்த்நாக் மாவட்டத்தில்தான் சமீபத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த பாம்பூர், புல்வாமா மற்றும் சோஃபியன் ஆகிய பகுதிகள் உள்ளது. 2018 43 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டது ஷோபியன் பகுதியில்தான். ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியில் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறார்கள் என சொல்லப்படும் 336 தீவிரவாதிகளில் 204 பேர் தென் காஷ்மீர் பகுதியில் இருக்கிறார்கள். இதில் அனந்த்நாக் மாநிலமும் அடக்கம். 2014 பொது தேர்தலில் வெறும் 53.41% வாக்குகள் மட்டுமே பதிவான நிலையில் மெஹ்பூபா முஃப்தி வெற்றி பெற்றார். இவரது தந்தையும் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதல்வருமான முஃப்தி முகமது சையத் 2014 ஜனவரியில் மரணம் அடைந்த நிலையில் மெஹ்பூபா முதல்வர் பதவியை ஏற்றார். ஆனால் பிஜேபி மெஹ்பூபா கட்சிக்கு கொடுத்த ஒத்துழைப்பை திரும்பி பெற்ற காரணத்தால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதல்வர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின் இன்று வரை அனந்த்நாக் இடைத்தேர்தல் நடக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் ஜூலை 2016 ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதி புர்ஹான் வானி கொல்லப்பட்ட பின்பு இப்பகுதி பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இதன் பின்னும் 2017 2 முறை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 3வது முயற்சியில் ஸ்ரீநகர் பகுதியில் தேர்தல் நடத்தப்பட்ட போது வெறும் 7.14% வாக்குகள் மட்டுமே பதிவானது. இத்தகைய பதற்றமான சூழ்நிலையில் 2019 பொது தேர்தல் அனந்த்நாக் பகுதியில் 3 கட்டமாக நடத்தப்பட உள்ளது. 16 தொகுதிகள் கொண்ட அனந்த்நாக் மாவட்டத்தில் April 23 குல்காம் பகுதியில் 3வது கட்டத்திலும் April 29 ஷோபியன் பகுதியில் 4வது கட்டத்திலும் May 2 புல்வாமா பகுதியில் 3வது கட்டம் என 3 பிரித்து தேர்தல் நடக்க உள்ளது. பலத்த திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு பணிகளை கருத்தில் கொண்டு அனந்த்நாக் மாவட்டத்தின் 16 தொகுதி தேர்தலை 3 கட்டங்களில் தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. எனவே மக்கள் எவ்வித பயமும் இன்றி வாக்குகளை பதிவு செய்யலாம்.